ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு சாங்ஸ் மியூசிக் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்? அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே சாங்ஸ் மியூசிக்னா பிடிக்க தான் செய்யும். ஓகே, நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தோம் அப்படின்னா இந்த மியூசிக் சாங்ஸ் இதெல்லாம் தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, அப்புறம் ஷேர் சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸு, அண்ட் வாட்ஸ்அப்பில் யாராவது ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்கன்னா அதை கேட்டுட்ருப்போம். பட் இதெல்லாம் கேட்கும் போதுல ஒரு சில சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருந்து பாடும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில சாங்ஸில் மியூசிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் இதெல்லாம் எந்த சாங்கில் இருந்துட்டா வருது அப்படின்னு தேடி 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 அது ஒரு டென்ஷன் ஆகி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய டைம் ஆயிருக்கு, அதனால தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். பட் இன்றைக்கி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. எஸ், நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு சாங்ஸ் வந்து என்ன சாங்காக இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு அதை ஈஸியாக தேடி கொடுத்துரும். உண்மைக்குமே சூப்பரான அப்ளிகேஷன் தான். என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளாப் டெக் தமிழ். ஸோ பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு தம்ஸ் அப் பட்டன், இது ரெண்டையும் கொடுத்துட்டிங்கனாலே போதும், நான் ஹாப்பி, நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஹாப்பி ஆயிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட் ஃபைன். இல்லை 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 இல்லை, மியூசிக் ரெகக்னிஷன். இந்த மாதிரி கன்ஃபியூஸாக வைக்கிற மாதிரி தான் அவங்களும் வச்சுருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பீட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுது. எனிவே, என்ன நேம் இது, எக்ஸாக்டாக என்ன நேம் அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை கேர்ள்ஸுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், எஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்காக இருக்கு இல்லையா. ஸோ உள்ள ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் மேபி இருக்கலாம், கேர்ள்ஸுக்காக மெயினாக கிரியேட் பண்ணியிருக்கலாம். எனிவே, நமக்கு அதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை அப்படியே உரமாக வைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சாங்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க, இல்லை டிவியில் கேட்டுட்ருக்கீங்க, இல்லை வேறு ஒருத்தர் மொபைலில் வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாட்டை அதுவே வந்து லிசன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது என்ன சாங்ஸ், எந்த படத்தில் உள்ள சாங்ஸ், அதை யார் பாடியிருக்கா எல்லாத்தையுமே அது வந்து ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது என்ன சாங் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு நடுவில் அந்த ரெகக்னைஸ் பண்ணி முடித்த உடனே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது சாங்ஸ் பாடும், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே உங்களுக்கு ஒரு பீப்புள் படம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட் யார், ஸோ அந்த படத்தில் என்னென்ன சாங்ஸ்லாம் வந்திருக்கு, அவர் என்னென்னலாம் பாடியிருக்காரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு காட்டிடுவாங்க. அப்புறம் அதெல்லாம் விடுங்க, நான் இன்னொருத்தர் மொபைலில் கேட்டுட்டு அவங்ககிட்ட போய் மறுபடியும் அந்த சாங்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கவா முடியும்? இல்லை டிவியில் போடுறதை மறுபடியும் ரிப்ளை பண்ணுங்கப்பா, நான் இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா கேட்க முடியும்? என் மொபைலில் வரக்கூடிய சாங்ஸை நான் எப்படி ப்ரோ கேட்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த ஆப் ரன் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதுக்கு எனபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ரீல்ஸை வந்து ரன் பண்ணுங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு மியூசிக் வந்து இந்த மியூசிக் நல்லா இருக்கே, எந்த சாங்கு, என்ன படத்தில் உள்ளது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் ஃபைண்ட் மை பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ரீல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்க மொத்தலையே அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல்லேருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட்ஸை வச்சு அதுவே ரெகக்னைஸ் பண்ணி அது என்ன சாங், என்ன படத்தில் உள்ளது, எந்த ஆர்டிஸ்ட் பாடினது, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சிம்பிள் கிளிக்கில் கொடுத்துரும். இந்த ஆப்பில் இருக்கிற ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் 95% இந்தியன் சாங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி ஏதாவது மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மியூசிக்கை மட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி, அதாவது கொஞ்சம் அந்த மியூசிக் சவுண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணி அது என்ன சாங் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து நம்ம சாங்ஸ் வந்து என்ன சாங்ஸ் அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இனிமேல் உங்களுக்கு சாங்ஸை தேடி ஸ்ட்ரெஸ் ஆகிற ஃபீல் வந்து இருக்காது. எனவே இந்த ஆப் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான திருந்தே ப்ரெஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு நல்ல வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த டவுட் இருக்குது எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் அதை பெட்டராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய்.